நெல்லையில் மாமியாரை கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு செயினை திருட வந்த மர்ம நபர் தாக்கிவிட்டதாக நாடகமாடிய மருமகளை போலீசார் கைது செய்தனர் துலுக்கர்குளம் பஞ்சாயத்து துணைத் தலைவர் சண்முகவேலின் மனைவி சீதாராமலட்சுமி நேற்றதிகாலை சீதாராமலட்சுமி தூங்கிக் கொண்டிருந்தபோது முகத்தை துணியால் மூடிய மர்ம பெண் ஒருவர் வீட்டின் உள்ளே புகுந்தார் சீதாராமலட்சுமியை கொடூரமாக தாக்கிய அப்பெண் அவரது கழுத்திலிருந்து ஐந்து பவுண்ட் தங்கச்செயினை திருடிக் கொண்டு தப்பி போடினார் படுகாயமடைந்த சீதாலட்சுமி மருத்துவமனையில் அனுமதி நிலையில் இதுபற்றி விசாரணை நடத்திய போலீசார் வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் சீதாராமலட்சுமியை அடித்துவிட்டு ஓடியது அவரது மருமகள் மகாலட்சுமிதான் என்பது அம்பலமானது விசாரணையில் மாமியார் தன்னுடன் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்ததால் கட்டையால் தாக்கியதாகவும் போலீசில் சிக்காமல் இருப்பதற்காக மாமியாரின் கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு திருட்டு சம்பவம் போல சித்தரிக்க முயன்றதாகவும் வாக்குமூலம் அளித்தார் இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சீதாராம லட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமியை சிறையில் அடைத்தனா்